రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి ప్రణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణ దేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్మబోధం త్రియ్యంత దేశిక యతీంద్ర సఖారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస అద్వాంత దిగ్మాం సుజారే నిరవధి కరుణాద్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీమద్ రహస్య త్రేసారత్తిలే ఇరండావదు భాగం స్థిరీకరణ భాగం. அதிலே பிரபாவ வியவஸ்தாதிகாரம் என்கிற அதிகாரம் ஆன பிறகு பிரபாவ ரக்ஷாதிகாரம் என்கிற அதிகாரம் இருக்கிறது. இது ரகசிய தேசாரத்தில் 26வது அதிகாரம். இது மொத்தம் 33 அதிகாரம். அதுல 26வது இது. பிரபாவ ரக்ஷா என்றால் பிரபாவத்தை காப்பாற்றுதல் என்று அர்த்தம். சரணாகதியினுடைய பிரபாவத்தை காப்பாற்றி கொடுக்கிறார். போன அதிகாரத்திலே சரணாகதியினுடைய பிரபாவத்தை வியவஸ்தை பண்ணார். அதாவது சரணாகதியினுடைய பிரபாவத்தை சில பேர் அதிகப்படியாக சொல்ல அத்தனை அதிகம் கிடையாது என்று சாதித்தார். இப்பொழுது சரணாகதியினுடைய பிரபாவத்தை சில பேர் குறைத்து சொல்ல, இது குறைத்து சொல்லக்கூடாது, உள்ளபடியான பிரபாவத்தை சொல்ல வேண்டும் என்று அந்த சரணாகதியினுடைய பிரபாவத்தை காப்பாற்றி கொடுக்கிறார். சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் எதையுமே அதிகப்படி சொல்றதும் கிடையாது, குறைத்து சொல்லுவதும் கிடையாது. யதா பிரமாணம், பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே சொல்ல வேண்டும். அதிகப்படியான வார்த்தைகள் பெரியவர்கள் சொல்லியிருந்தால் அதனுடைய தாத்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி சாதிக்கிற வழக்கம். பெரியவருடைய சீசுக்திகளில் சில சமயம் அதிகப்படியான வார்த்தை இருக்கும். அதை நாம் முன்னாடியே பார்த்தோம். அது நமக்காக அவர்கள் அருளி செய்த வார்த்தை. அப்போ அதை வியவஸ்தை பண்ணி முடிச்சப்புறம் இப்ப சில பேர் சரணாகதியினுடைய பிரபாவத்தை குறைத்து பார்க்க, அது குறைவு கிடையாது அப்படிங்கறதுக்காக பிரபாவ ரக்ஷா அதிகாரம் சாதிக்கிறார். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதுல முக்கியமாக முதல் இரண்டு திருநாமங்கள் ஸ்ரீமத் பிரபாவ சந்த்ராதா உபாய மகாத்ய ரக்ஷகஹ என்ன 952வது திருநாமம் ஸ்ரீமத் பிரபாவ சந்த்ராதா. ஸ்ரீமானான பகவானுடைய பெருமையை நன்கு ரட்சித்தவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் உபாய மகாத்ய ரக்ஷகஹ, உபாயத்தின் பெருமையை ரட்சித்து கொடுத்தவர் என்னர்த்தம். ரெண்டு திருநாமத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தார், பெருமானுடைய பெருமையும் ரட்சித்து கொடுத்தார், உபாயத்தினுடைய பெருமையும் ரட்சித்து கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். பெருமான் அப்படிங்கிறவர் சித்தோபாயம், சரணாகதி என்பது சாத்தியோபாயம். அதனால சித்தோபாயத்தினுடைய பிரபாவத்தையும் ரட்சித்து கொடுக்கிறார், சாத்தியோபாயத்தான சரணாகதியினுடைய பிரபாவத்தையும் ரட்சித்து கொடுக்கிறார். ரெண்டு பிரபாவத்தையும் குறைத்து நாம் மதிப்பீடு செய்யக்கூடாது என்பதற்காக ரெண்டையும் ரட்சித்து கொடுத்தார், காப்பாற்றி கொடுத்தார் என்பதாக இந்த ரெண்டு திருநாமங்களுடைய அர்த்தம். இது ரெண்டுமே நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சரணாகதியில சித்தோபாயத்துக்கு பிராதான்யம் உண்டு, சாத்தியோபாயம்ங்கிறது அப்பிரதானம். இங்க பகவான் தான் உபாயம், பகவான் தான் பிரதான உபாயம். பிரபத்தி என்பது வெறும் வியாஜம் மாத்திரமாக இருக்கக்கூடியது, அத உபாயம் அப்படின்னு முழு உபாயமாக அதை நம்ப முடியாது, அது ஒரு வியாஜ மாத்திரம். பிரபத்தியை வியாஜமாக வைத்து பகவான் தானே கருணையினாலே பலனை கொடுக்கிறான்
அப்படிங்கறதுதான பிரபத்தியினுடைய சொரூபமே. அதனால அந்த பகவானுடைய பிரபாவத்தையும் பூர்ணமா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிரபத்திக்குன்னு ஒரு பிரபாவம் இருக்கு, அந்த பிரபாவத்தையும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு அல்பமான வியாஜமாக இருந்தாலும், ஒரு 10 நிமிஷத்துல முடியக்கூடிய காரியமா இருந்தாலும் அதுக்கு நல்ல பிரபாவம் உண்டு. அத ரெண்டையும் சுவாமி தேசிகன் சாதித்த ஒரு விதத்தை அனுசந்தானம் பண்ணி இங்கே 2 பிரணாமங்கள் நாம் பார்க்க போறோம் இப்பொழுது. அதுல முதல்ல ஸ்ரீமத் பிரபாவ சந்திராதா, எம்பெருமானுடைய பிரபாவத்தை காப்பாற்றி கொடுத்தவர் என்பது, இதற்கு மூலமாக ஒரு ஸ்லோகம் ஒன்னு இருக்கு ரகசியத்திலே சார், அதை வச்சு இந்த திருநாமம் வந்திருக்கு. சிலாதே ஸ்திரீத்வாதிஹி விபரிணதிரத்வத்புதமிதம் ததோப்யேதச்சித்திரம் யது ததஹனஸ்யைவ ஹிமதா திருணஸ்யைவாஸ்திரத்வம் ரிபுஷு நிகதே தேவஹிததாம் பதத்ரேணைவேக த்ரிபுவன பரித்ராணமிதி ச. என்ன ஸ்லோகம்? இந்த அதிகாரத்திலே முதல் ஸ்லோகம், அது ஆரம்ப ஸ்லோகமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம். இதிலே எம்பெருமானுடைய அற்புதமான சேஷ்டைகளை எல்லாம், திவ்ய லீலைகளை, ஸ்ரீ ராமாவதாரத்திலே எம்பெருமானுடைய திவ்ய லீலைகளை, அதாவது அற்புதமான மாயங்களை அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எதுக்காக இதை சொல்றார் அப்படின்னா, அந்த பகவானுடைய பிரபாவத்தை காப்பாற்றுவதற்காக தான். சில பேர் பகவானுடைய பிரபாவத்தை குறைத்து மறுப்பிடுவார்கள். பகவான் எல்லாம் செய்ய முடியுமா என்ன? நாம தான் கடைசி காலத்தை போய் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றோம்னு வச்சுப்போம், அவன் தான் என்னதான் பண்ணுவான் பாவம். இத்தனை ஜென்ம ஜென்மாந்தமா வெறுமை இருந்துட்டும் இந்த ஜென்மத்திலையும் ஒரு 50-60 வயசு வர கோயில் பக்கமே போகாமல், பகவானையே நினைச்சு பார்க்காமல், அப்படியே உண்டியே உடையேன்னு சொல்ற மாதிரி ஆவீசும் குடும்பமாக இப்படியே அலைஞ்சு கலைஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர் நடக்கிறோம், திடீர்னு பெருமாள் கிட்ட போனா அவனும் என்னதான் பண்ணுவான்? உடனே திடீர் பெருமாள் கிட்ட போய் எனக்கு சரணாகதி பண்ணி மோட்சம் வேணும் அப்படின்னா பகவான் என்னதான் பண்ணுவான்? இத்தனை நாள் இருந்ததுக்கு அப்படி இல்ல. வேற ஒரு சமயம் ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கும் போது, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது, அந்த குழந்தைய எடுத்துட்டு ஆஸ்பத்திரி போய் அங்க போய் ஐசி யூனிட்ல சேர்த்து அங்க வேண்டிய மாத்திரை கித்திர இல்ல என்னன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பலவிதமாக செலவழிச்சு கடைசியில டாக்டர் முடியாத போது எம்பெருமானே நீயே சரணம் அப்படின்னா பகவான் என்னதான் பண்ணுவான்? முதல்ல வந்திருந்தா பரவாயில்ல, டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டு இனிமே ஒன்னும் பொழைக்காத ஆத்து கழிச்சுன்னு போங்கன்னு சொல்லும் போது எம்பெருமானே சரணம்னா பெருமாள் என்னதான் பண்ணுவார்? பெருமாள் பண்ணுவதற்கும் ஒரு அவகாசம் கொடுக்கணும். நாம ஒண்ணும் இல்லாம கடைசியில போய் உயிர் போற சமயத்துல போய் நீ காப்பாத்து அப்படின்னு பெருமாள் கிட்ட சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதே மாதிரி ஜென்மத்துல ஒரு நல்ல காரியம் கூட பண்ணாமல் இப்படியே அந்நியபரனாகவே இருந்து திடீர்ந்து பெருமாள் பார்த்து நீ காப்பாத்த எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னா அவர்கிட்ட சரணாகதி பண்ணி அவர் என்னதான் பண்ணுவார்? நமக்கும் ஒரு நியாயம் வேண்டாமா? நாமளும் பெருமாள் கிட்ட இப்படி எல்லாம் எதிர்பார்க்கலாமா? அவரும் அப்படி எல்லாம் செய்வாரா அப்படின்னு சில சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்கள்லாம் பெருமாளுடைய பிரபாவத்தை குறைத்து மதிப்பிட்டபடினாலே வந்த சந்தேகம். அவனுடைய பிரபாவத்தை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. பெருமாள் கிட்ட ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டுமே ரெண்டு குணங்கள், நமக்கு தேவையான ரெண்டு குணங்கள் ரெண்டுமே மிக 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 உயர்ந்ததாக இருக்கக்கூடிய குணங்கள். நாம நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி ஒரு உயர்ந்த அளவிலே பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ரெண்டு குணம், ஒன்னு சக்தி, ரெண்டாவது கருணை. சக்தி என்ன கேட்டா, அவனால எதை செய்ய முடியும் இத்தனை நாளைக்கு மேல போனா அப்படின்னு நினைக்க முடியாது. அவனுக்கு இருக்கக்கூடிய சக்தியில அவன் எதை வேணா செய்ய முடியும். குழந்தை கொஞ்சமே கடைசி நிமிஷத்துல போட்டா பெருமாள் என்ன பண்ணுவான்னு நினைக்க வேண்டாம். குழந்தை உயிர் போனப்புறம் அந்த குழந்தைய கொடுத்தா கூட அந்த உயிர் பிழைக்க வைக்க முடியும் பகவானால. இது ராமாவதாரத்தில் நடந்திருக்கு, கிருஷ்ணாவதாரத்தில் நடந்திருக்கு,
இறந்து போன குழந்தையை உயிர் பிழைப்பான் ஸ்ரீராமன் அப்படின்னு இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல பரீட்சித் மகாராஜன் குழந்தை கறிக்கட்டையா விழுந்தவனுக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. கடைசி கொண்டு போனா என்ன பண்ணுவான்னு நினைக்க வேண்டாம், அவனால பண்ண முடியாததுங்கிறதே கிடையாது, சர்வசக்தன். அதனால அவன் சக்தியிலேயே சந்தேகப்படணும், அவன் சக்தியில சந்தேகப்பட்டு நாம் வந்து சரணாகதி பண்ணாம இருக்கக்கூடாது. எதுவானாலும் சரி அவனால முடியாததே கிடையாது, குழந்தை உயிரே போனப்படும் கூட பிழைக்க வைக்க முடியும் பகவானால, அப்ப கூட பிழைக்க வைக்க முடியும். அதனால கடைசியில் ஒண்ணுமே படிக்காமல், வருஷம் முழுக்க ஒன்றும் படிக்காமல் பரீட்சை சமயத்துல பெருமாளே உன்னுடைய அனுகிரகத்தினால பாஸ் பண்ணணும் அப்படின்னு பிரதட்சிணம் பண்ணா பெருமாள் என்னதான் பண்ணுவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பெருமாள் நினைச்சா எது வேண்டாம் பண்ணுவார், கட்டாயம் நடக்கும். சரணாகதி பண்ணா கட்டாயம் நடக்கும். அப்படிக்கத்த பகவானுடைய ஒரு பிரபாவத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த சக்தியினுடைய பிரபாவத்தை. இரண்டாவது கருணை. கருணைன்னு வரும்போது கூட இத்தனை வருஷமா பெருமாள் கிட்ட ஒன்னும் போகாமல் திடீர்னு போனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நினைக்க முடியாது, அவனுடைய கருணையை புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமா நீ ஏன் வரலன்னு கேட்கக்கூடிய பெருமாள் கிடையாது, அவர் இப்ப வந்தானே சந்தோஷப்படக்கூடியவர். 60 வயசுலயாவது ஒருத்தன் வந்தானே அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடியவன் பகவான். அதனால அபாரமான ஒரு கருணை இருக்கிறபடினாலே நம்ம எத்தனை தீர கழிய அபராதம் பண்ணாலும், எத்தனை நாள் பகவானை உபேட்சிச்சுட்டு இருந்தாலும், கடைசியில ஒரு நாள் போய் சரணாகதியும் பண்ணும் போது அந்த கருணைங்கிறது கட்டாயம் நமக்கு கிடைக்கும். அதான் அந்த கருணைக்கு ஒரு, பொதுவாக கருணைக்கு ஒரு எல்லை உண்டு, ஆனால் பகவானுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. லோகத்துல எப்படிப்பட்ட கருணாசாலிகளா இருந்தாலும் ஒரு எல்லை உண்டு, ஆனால் பகவானுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. அது எந்த இடம் வேணாலும் போகும், எவ்வளவு நீச்சமானவர்கள் வர வர போகும். அதனால பகவானுடைய சக்தியையும் பகவானுடைய கருணையும் புரிஞ்சின்ற வாளுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வராது. ரொம்ப அபாரமான சக்தியும் ரொம்ப அபாரமான ஒரு கருணையும் எங்கெருமானுக்கு உண்டு. அதனால பகவான் மேலே சந்தேகப்பட்டு சரணாகதியினுடைய பிரபாவத்தை குறைத்து பார்க்க சில பேர் நினைக்கலாம், அது கூடாது என்பதற்காக தான் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். அதான் ஸ்ரீமத் பிரபாவ சந்திராதா, ஸ்ரீமான பகவானுடைய பிரபாவத்தை காப்பாற்றி கொடுக்கிறார். பகவான் பிரபாவம் நமக்கு புரியும்படியாக சில உதாரணங்கள் எடுத்து சொல்லியிருக்கார் இங்க, அதுவும் குறிப்பாக ராமாவதாரத்திலே. கிருஷ்ணாவதாரத்தில் எடுத்து சொன்ன வச்சுக்கோங்க, அது பெரிய விஷயமா யாரும் நினைக்க மாட்டா, ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுடைய பிரபாவம் எல்லாருக்குமே தெரியும். கண்ணன் எப்படி மலையை பிடிச்சுன்னு 7 நாள் நின்றான் அப்படிங்கறதும், பாம்பை பிடித்து அடைக்கினான் அப்படிங்கறதும், இதெல்லாம் பல பேருக்கு நன்னா தெரியுது. அது ஒரு கதை மாதிரி கேட்டுப்பா. ஆனா ஸ்ரீ ராமாவதாரத்துல பாருங்க, தர்ம அனுஷ்டானம் தான் பகவானுக்கு, தர்ம அனுஷ்டானம் கொஞ்சம் கூட மாறாத பகவான் அங்கேயும் பல மாயங்களை செய்து காமிக்கிறான். அதனால பெருமாள் வந்து நாம செய்யற தர்மத்துக்கான பலனை தான் கொடுப்பார், அதிகப்படியா எதுவும் கொடுக்க வேண்டாம், கொடுக்க மாட்டான், அவனுக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாதுன்னு நினைக்க வேண்டாம். ராமாவதாரத்துல பாருங்க, பொதுவாக ஸ்ரீராமன் ஆத்மானம் மானுஷம் மன்னி என்று சொன்ன மாதிரி பெருமாள் மனுஷனாகத்தானே அவதாரம் பண்ணார், மனுஷனாகத்தானே நடந்துண்டார், கடைசி வரைக்கும் மனுஷனா தானே இருந்தார். அப்போ ஆனா கூட அவருடைய சக்தி வெளிப்படக்கூடிய இடங்கள் 5 இடம் இருக்கு ராமாயணத்துல, அந்த 5 எடுத்து சொல்றேன். 1வது அற்புதம் பாருங்க, ஒரு கல்லே பெண்ணாக மாறியது அப்படின்னா, ராமாவதாரத்துல ராமன் மனுஷன் தானே, ஆனா எப்படி பாருங்க ஒரு கல்ல வந்து பெண்ணா மாத்தி வச்சிருக்காரு, அகல்யைக்கு சாப விமோசனம் கொடுத்திருக்காரு. அப்ப பகவானுடைய திருவடியினுடைய பிரபாவத்தை இதுல புரிஞ்சுக்கணும், நாம பகவானுடைய பிரபாவத்தை புரிஞ்சுக்கணும். அகலிகைங்கிறவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு பெரிய மகாபாபம் பண்ணவர் அப்படின்னு ராமாயணத்துல சொல்றார், ரொம்ப பெரிய பாபத்தை பண்ணவர், கௌதம மகரிஷியோட பத்னியாக இருந்தவர், மிக உத்தமமான ரிஷி பத்னியாக இருக்கக்கூடியவர். ஒரு சமயம் தேவேந்திரன் அந்த அகலியினுடைய ஆசிரமத்துக்கு வரான், கௌதமர் இல்லாத சமயத்துல அவன் கௌதமருடைய வேஷம் போட்டுன்னு வந்துடான். அகலிகை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆசையோடு கூட கௌதம வேஷம் போட்டு
அகலுடைய ஆசிரமத்தில் வந்தபோது அகலிகை என்கிற இந்த ரிஷி பத்ரிக்கு இந்திரன் மேலே ஒரு ஆசையினாலே அவர் அவனோடு இருக்க சம்மதித்தார். வந்திருக்கவன் இந்திரன் ஓரளவு ஊகிச்சிருந்துட்டார். என்ன ஆனாலும் சொந்த பர்த்தா யாரு இல்லைங்கிறது தெரியாமையா போகும், அதுவும் ரிஷி பத்னிக்கு. மதிஞ்சகார துர்மேகா தேவராஜ குத்துகலா அப்படின்னு ராமாயணத்திலே சொல்லும் போது இந்திரன் கௌதவர் வேஷத்தை வந்து போது சரி அவர் கௌதவர்னு அவன் நினைச்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்சுட்டாகும் என்பதாக அகலுடைய சரித்திரத்தை சொல்லி அகலிகை இப்படி மோசமான ஒரு அபராதத்தை பண்ணபோது அவருக்கு ஒரு சாபம், நீ பல வருஷங்கள் இந்த மாதிரி கல்லாக இருக்க வேண்டியது அப்படின்னு கௌதமர் சாபத்தை கொடுக்க அங்கே பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்ட உடனேயே அகலிகைக்கு சாப விமோசனம் ஆயிற்று. அது மாத்திரமல்ல அவர் உயர்ந்த ரிஷி பத்னியாக ஆனார். கொஞ்சம் கூட பாபமே கிடையாது, உயர்ந்த ரிஷி பத்னியாக அவர் ஆகி பெருமாள் ஸ்ரீராமனே அகலிகையை சேவிச்சார்னு வருது. சீதாதாரா அகல்யா மந்தோதரி திரௌபதி என்று ஐந்து பேர்கள் சொல்வார்கள். பஞ்சகன்யாக ஸ்மரே நித்தியம் சர்வபாதக நாசனம், இந்த அஞ்சு பேரை நித்தியம் ஸ்மரிக்கணும், சர்வபாவமும் போகும். மகாபதி விரதைகள், அதுல அகல்யே இருக்க நன்னா கவனிக்கணும். உலகத்திலேயே சிரேஷ்டமான அஞ்சு பதிவிரதைகள்ல அகலிகை இருக்கார். அப்போ அவருடைய பாபங்கள்லாம் எங்க போச்சு? எப்படிப்பட்ட பாபத்தை பகவான் ஒரு க்ஷண காலத்துல போக்கியிருக்கான் ஸ்ரீராமன்? பாபங்கிறதோ அது சாதாரண பாபம் இல்ல, சாபங்கிறதும் சாதாரண சாபம் கிடையாது. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ என்பா வாங்கிறார் நாச்சியார். எங்கள் மேல இருக்கிற சாபம் போகணும், எங்கள் மேல இருக்கிற பாபம் போகணும், அது ஒன்னாலதான் போகும், உன்னுடைய கடாட்சத்தினால்தான் போகும் அப்படின்னு நாச்சியார் அங்க சொல்ற. இங்க உன்னுடைய திருவடி சம்பந்தத்தினாலே போச்சு அகலிகைக்கு, சாபமும் போச்சு பாப்பமும் போச்சு, ஒரு க்ஷண காலத்துல மொத்தமும் போயிருக்கு. ததா அததா ராகவ பாதரக்ஷே, சுவாமி தேசியன்னா அழகா சொல்ற இந்த விஷயத்தை. எத்தனை மகரிஷிகள் வேடிக்கை பார்த்துன்னு அவள் எல்லாமே 10,000 வருஷ காலம் நாங்க தபஸ் பண்றோம், எங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இவளுக்கு கிடைச்சிருக்குங்கிறா. ஏன்னா சாபமும் பாபமும் போயிடுச்சு. உத்தமமான ஒரு ரிஷி பத்னியாக இருக்காள், பெருமானே சேவிக்கிறாரு அகலிகை, அவர் உத்தமி அப்படிங்கறத காமிக்கிறாரு. அப்ப அவருடைய பாபம் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா, ஒரு க்ஷண காலத்துல பெருமாள் மொத்தத்தையும் போகிட்டார் அப்படிங்கறது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு கல்லு பெண்ணா மாறிட்டு அப்படிங்கறதுக்கு மேல இத்தனை பெரிய ஒரு பாபத்தை, எந்த பாபத்தை இன்னி வரைக்கும் லோகம் ஒத்துக்காது. ஒரு பெண் இப்படி ஒரு பாபத்தை பண்ணாள் அப்படின்னா இன்னி வரைக்கும் லோகம் ஒதுக்குறது. அப்படிப்பட்ட பாபத்தை அன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி அந்த பாபத்தை பண்ணிருக்கும் போது பெருமாள் அவள் சுத்தமானவர், அவனை ஸ்மரிச்சா நீங்களும் சுத்தமாவீர்கள் அப்படின்னு சொல்லும்படி பண்ணியிருக்காரு. அதனால பகவான் அந்த பிரபாவத்தை நினைத்து பாருங்க, எத்தனை பாபம் பண்ணாலும் நமக்கும் பகவான் கிட்ட இருந்து கட்டாயம் அந்த பாப விமோசனம் வரும், சாப விமோசனம் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்குதான் அகலிகையை இந்த மாதிரி ஒரு பாபத்தை பண்ண வச்சாரோ என்று கூட சொல்லுவதுண்டு. ஏன்னா ஐயோ பாவம், ரிஷி பத்னிகள்லாம் ரொம்ப ரொம்ப பூஜ்யமானவர்கள், அகலிகை மேல இப்படி ஒரு தோஷம் வந்ததுவே நமக்காகத்தான். இப்படி ஒரு தோஷத்தை அவன் மேல சுமத்தி அந்த தோஷத்தை பெருமாள் இல்லாத பண்றார். பெருமாள் திருவடி, பெருமாள் பாதுகை, பெருமாளுடைய திரு அடி பொடி, அதனாலே அந்த தோஷம் போச்சு அப்படின்னும் போது அந்த பெருமாள் பிரபாவத்தை நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இது நடந்திருக்கு. அதான் தெய்வேன துரணி ஸ்தீதம்னு ஒரு ராமாயணத்துல தெய்வம் தான் அவ பக்கம் இப்படி நடந்திருக்கும். அவ மேல தோஷம் இல்ல, தெய்வமே அவ மேல ஒரு தோஷத்தை சுமத்தி தெய்வமே அவளை அத்தியந்த சுத்தமாக ஆக்கி உலகம் கொண்டாடும்படியாக பண்ணி இதெல்லாம் நமக்காக. எப்படி ஆனால் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு அப்படின்னு அரக்கர்கள்லாம் வந்து பகவான் நிந்தை பண்ற அப்படின்னா ஜெயன் விஜயன் ரெண்டு பேரும் தான் அப்படி அவதாரம் பண்ணாலாம். ஹிரண்யாட்சனும் ஹிரண்யகசிபுவாகவும் ராவணனாகவும் சிசுபாலனாகவும் இப்படிதான் அவள்லாம் அவதாரம் பண்றா அப்படின்னா தெய்வமே அவளை பிறக்க வச்சு நமக்கு பல காரியங்களை புரிய வைக்கிற. அதே மாதிரி இதுவும் தெய்வ லீலையில ஒண்ணு. அதனால நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்ன கேட்டா, அற்புத விதம், என்ன ஒரு ஆச்சரியம். இந்த ஆச்சரியம் தெரிஞ்சப்பறவும் கூட பெருமாளுடைய திருவடியில
பெருமாளுடைய சக்தியில அவன் நம்ம பாபத்தை போக்குவான்ங்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்க முடியுமா? சிலாதே ஸ்திரீத்வாதிர் விபரிணதிர அத்புதம் இதம். சாமான்யமா பார்த்தோம்னா ஒரு கல்லு பெண்ணா மாறிட்டு, இதுதான் எங்க நடக்கும், இந்த ஆச்சரியத்தை எடுத்துக்கோங்க, இந்த பாவங்க வாங்கன்னா விட்டுடுவோம், கல்லு போய் பெண்ணாக மாறுமா? எங்கேயாவது கல்லு பெண்ணா மாறினது உண்டா? ஆனா பெருமாள் சம்பந்தத்தான மாறி இருக்கு. இந்த சக்தியை நினைச்சு பாருங்க, இதம்ங்கிற இதை நினைச்சு பாருங்க. இதம்னா கண்ணுக்கு நேரம் நடந்தது, இது நம்ம எதை சொல்வோம்? அன்னைக்கு ஒரு நாள் நடந்ததுன்னு சொல்லல சுவாமி, இதுங்கிற இதை இன்னைக்கு நடந்த மாதிரி பேசுற. ஏன்னு கேட்டா அன்னைக்கு அது நடக்கும்போது அத்தனை மகரிஷிகள் சாட்சியா இருந்திருக்கா. அதுக்கு விஸ்வாமித்திரர் வந்து பெருமாள் ஸ்ரீராமனை கூட்டுன்னு வித்யலைக்கு போகும்போது நடுவில் நடந்த சம்பவம் இது. அப்போ விஸ்வாமித்திரரோட கூட 100 வண்டி போச்சுன்னு இருக்கு ராமாயணத்துல. 100 வண்டியில மகரிஷிகள் இருக்கலாம், ஒரு வண்டியில 10 மகரிஷி சேர்த்து வச்சா கூட 1000 மகரிஷிகள் இருக்கா. அத்தனை பேர் சம்பசியமானேஷு தயோ தபோதனேஷு அவெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது அவளே ஆச்சரியப்படும்படியாக தபஸ் பிரபாவத்தினாலே எத்தனையோ வருஷத்தாலும் தபஸ் பிரபாவத்தினால கூட சாதிக்க முடியாதத அன்னைக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால சாதிச்சிருக்கான்னா, அந்த திருவடி சம்பந்தம் நமக்கு ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபஞ்சே அப்படின்னு சரணாகிதி பண்ணா நமக்கும் சாபம் போகும் பாபம் போகும். அதனால அற்புதம் இதம், எல்லாரும் பார்க்கும்படியாக நேரம் நடந்த மாதிரி இருக்கிறபடினாலே இதம் சொல்றாங்க. தத்தோபேதித்திரம், இதுவே எத்தனை ஆச்சரியம் பாருங்க, அப்படிப்பட்ட பெருமாளுடைய பிரபாவத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆனா இத காட்டுல ஆச்சரியம் சொல்லக்கூடிய அடுத்தது கேளுங்க, தயார் பண்ணிக்கோங்க முதல்ல, இதையே பிரமிச்சின் அப்படியே நிக்க வேண்டாம். தத்தோபேதித்திரம், அதை காட்டிலும் விசித்திரமா அடுத்தது சொல்ல போறேன் கேளுங்க அப்படின்னு சுவாமி தேசன் அழகா சாதிக்கிறார். ஏது தகனசைவ ஹிமதா, அடுத்தது பாருங்க, தகனசைவ ஹிமதா, அக்னியே குளிர்ந்து இருக்கு. இது பெரிய ஆச்சரியம், அக்னியே குளிர்ந்திருக்குமா? குளிர்ந்திருக்கு எங்க கேட்டா ஆஞ்சநேயர் இருக்கு திருவடிக்கு, வாழல ராவணன் அக்னி வைக்க. உடனே சீதா பிராட்டி என்ன பண்ணார், சீதோபவ ஹனுமதா யத்யஸ்தி பதி சுசூஷா யத்யஸ்தி ஜரிதம் தப எதிவாஸ்தி ஏக பத்னித்வம் சீதோபவ ஹனுமதா அப்படின்னு அக்னிய பிரார்த்திக்கிறார். நீ ஹனுமானுக்கு குளிர்ந்து இருக்கணும் அப்படின்னார், பிரார்த்திக்கிறார் இல்ல ஆணையிடுறார். உடனே அந்த அக்னி ஆஞ்சநேயருக்கு வாழ்ல குளிர்ந்து இருக்கான். எத்தனை ஆச்சரியம், அக்னியானது தன் சுவாவம், அக்னிக்கு சுவாவம் என்ன அப்படின்னு கேட்டா சூடா இருக்கிறது தான் அதுக்கு சுவாவம், ஜலத்துக்கு குளிர்ச்சியும் அக்னிக்கு உஷ்ணமும் சுவாவம் ஆச்சு. ஆனா அது சுவாவத்தை விட்டு நிக்கிறது, இப்போ இங்கேயாவது பரவாயில்ல, முன்னாடியாவது பரவாயில்ல, கல்லு பெண்ணா மாறிட்டா மாதிரி அக்னியே ஜலமா மாறிட்டு அப்படி இருந்தா பரவாயில்ல, அக்னி ஜலமா மாறல, அக்னி அக்னியா தான் இருக்கு ஆனா குளிர்ந்து இருக்கு, ஆனால் தன் சுபாவத்தை விட்டுட்டு இருக்கு. இது என்ன ஆச்சரியம், வஸ்து மாறினது கேட்டோம், வஸ்து இருக்கும் போதே சுபாவம் மாறாதுங்கிற, ஆனா சுபாவம் மாறி போச்சேன். ஏதோ தகன தேசிய அழகா ஒரு பதம் போட்டிருக்காருங்க, தகனசியான், தகனம்னா எரிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த அக்னி இருக்கே சிறிய திருவடியினுடைய வாயில் வாயில வச்ச அக்னி, அந்த அக்னிய அப்படியே கொண்டு போய் லங்கையில எல்லா ராத்திரியும் வச்சிருக்காரு, எல்லாருக்கும் பத்தின் எரியுது. அந்த அக்னியை வாழால எல்லாருக்கும் வச்சிருக்காரு, வஜயத்வா விபீஷண கிரகம் பிரதினா, விபீஷண கிரகத்தை தவிர மத்த எல்லா கிரகத்திலயும் வச்சிருக்கார், எல்லா ராமும் பத்தின் எரியுது, எல்லாரும் குய்யோ முய்யோன் கத்தின்னு இருக்கார். ஆனா இவருக்கு குளிர்ச்சியா இருக்கு, அக்னி அக்னியினுடைய சுபாவத்தை விடல, அக்னி தன் சுபாவத்தோட தான் இருக்கு, அது தகனம் பண்றது, எல்லாரையும் எரிய வைக்கிறது, எல்லாருக்கும் உஷ்ணத்தை கொடுத்துட்டு இருக்கு, ஆனா இவருக்கு மாத்திரம் குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா அது பகவத் சம்பந்தத்தினாலே வந்த பெருமை, இவருக்கு பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலே வந்த பெருமை. ஆனா இப்படிப்பட்ட ஆச்சரியம், அதே ஏதோ அக்னியானது கொஞ்ச காலம் தன் சுபாவத்தை விட்டு இருக்குன்னு இருந்தாலும் அது பரவாயில்ல, அப்படி இல்ல, அக்னி எரிஞ்சு கொண்டு இருக்கும் போதே ஒரே அக்னி தான், வாழ்ல வச்ச ஒரே அக்னி, அதே அக்னி தான் நந்தியை எரிக்கிறது, அதே அக்னி தான் அனுமானுக்கு குளிர்ந்திருக்கு, வேற ரெண்டாவது அக்னியும் கிடையாது, எரித்து கொண்டு இருக்கும் போதே குளிர்ந்திருக்கு. இது எப்படிப்பட்ட சாமர்த்தியம், ததோ அபேத சித்திரம், இதுக்கு தாற்பயத்தில் சுவாமி ஜெய்சின் சர்வார்த்தியில சாதிக்கிறார். ஏது ததகனஸ்யை வஹிமதாம் ஸ்ருணஸ்யை வாஸ்திரத்வம். அதே மாதிரி இதை காட்டிலும் ஆச்சரியமாக இன்னும் பலதெல்லாம் சொல்றேன் கேளுங்கோன்னு அடுத்து ஆரம்பிக்கிறேன்.
இதற்கட்டும் இதே காட்டுல ஆச்சரியமாக எம்பெருமானுடைய ஒரு இதை புரிஞ்சுக்கோங்க. திருணசைவாஸ்திரத்வம் புல்லே அஸ்திரமாச்சு, புல்லு புல்லா இருக்கு, புல்லா இருக்கும் போதே அஸ்திரமாச்சு. காகாசுரன் விஷயத்துல ஒரு அஸ்திரம், அந்த அஸ்திரத்துக்கு பயந்து உலகமே நெடுங்கிறது. பிரம்மா பயப்படுற, இந்திரன் பயப்படுறா. ச பித்ராச்ச பரித்தியக்தா சுரைச்ச சமஹர்ஷிபிஹி கிரீன் லோகான் சம்பரிக்ரம்யா தமேவ சரணங்கதான். காகாசுரன் ஒரு அஸ்திரத்துக்கு பயந்து ஓடினான். பெருமாள் ஸ்ரீராமன் பிரயோகம் பண்ண அஸ்திரத்துக்கு பயந்து ஓடினான். ஓடினா அந்த அஸ்திரத்துக்கு பயந்தவர் யாருன்னா பிரம்மா, பரமசிவன், இந்திரன் உட்பட மகரிஷிகள் உட்பட எல்லாருமே பயந்து பயந்து காகாசுரனுக்கு அபயம் கொடுக்காமல் இருக்காங்க. அப்படி லோகம் மொத்தத்தையும் பயமுறுத்தி வச்ச அஸ்திரம் என்ன அஸ்திரம் அப்படின்னு கேட்டானா, திருண சைவ வெறும் புல்லு, புல்லுதான் அவர் அஸ்திரமா மாத்திருக்கார் பெருமாள். கர்ப்பசம்ஸ்தரா திருஷ்யான ராமாயணத்துல வரும். காகாசுரன் பண்ண அபராதத்தை பார்த்து அவனை ஒழிச்சுடணுங்கிறதுக்காக தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த தர்ப்பம் இருக்க ஆசன தர்ப்பம் அதை கிள்ளி போட்டிருக்கார். ஒரு புல்ல கிள்ளி போட்டிருக்கார், அது அஸ்திரமா மாறி போச்சு. அது பிரம்மாஸ்திரத்தை காட்டிலும் மோசமான அஸ்திரமாக மாறி இவனை விரட்ட பிரம்மாவே பயப்படும். பிரம்மாஸ்திரமா இருந்தா பிரம்மா பயப்பட வேண்டாமே, ஆனா பிரம்மாவே பயப்படும்படியான ஒரு அஸ்திரமாக அது மாற. அப்போ காகாசுரன் வேற வழி இல்லாமல் திரும்பி இங்கே வந்தான்னு சரித்திரம் நமக்கு தெரியும். திருணசைவ அஸ்திரத்வம் அதான் பரவ, ஒரு புல்லே அஸ்திரமாக முன்னாடியாவது பரவாயில்ல. அக்னினா சூடானது, அந்த சூடானது சூடு இல்லாம இருந்தது அப்படின்னா, அதே மாதிரி ஒரு பெரிய அஸ்திரமானது பிரம்மாஸ்திரமானது, ஆனா அது பிரம்மாஸ்திரம் இல்லாத போச்சு அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஆனா இதுக்கு நேர் எதிர்ப்போம், ஒண்ணுமே இல்லாத ஒரு புல்லு அது போய் பிரம்மாஸ்திரமா மாறி இருக்கு. இப்போ நேர் எதிராக நடக்கு, அதாவது நல்ல வலிமையை நல்ல சக்தியை கொண்ட ஒரு பொருளானது அந்த சக்தியை இழந்து நிற்கிறதுன்னு அர்த்தம். முன்னாடி ககனசேவை சிவத்தான் சொல்லும் போது நெருப்பே குளிர்ந்திருக்குன்னு சொல்லும் போது சுவாமி தேசியன் சர்வார்த்தின குளிர்ந்திருக்குன்னா குளிர்ந்திருக்குன்னு அர்த்தம் இல்ல, நெருப்பு சுடாம இருக்குன்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. அப்போ சுடக்கூடிய நெருப்பே எல்லாரையும் சுடும் போது இவரை சுடாம இருக்கு அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. அப்போ ஒரு சக்தி இருக்கிறது, சுடக்கூடிய ஒண்ணு சுடாம இருக்கு, அதாவது ஒரு அஸ்திரம் இருக்கு, அந்த அஸ்திரம் பொசுக்க கூடியது ஆனா பொசுக்காம இருக்கு அப்படி இருந்தா பரவாயில்ல. ஆனா இங்க நேர் எதிரா என்ன இருக்கு, துளி கூட பொசுக்கிறதுக்கே சக்தி இல்லாத ஒரு புல்லு, அது மனுஷனை என்ன பண்ண முடியும் ஒரு புல்னால, ஆனா அது அஸ்திரமா மாதிரி இவனை பொசுக்கும் முடியாது, உலகத்தையே பொசுக்கும் முடியாதுன்னா. திருண சைவாஸ்திரத்தம்னு வசத்தி இது இந்த ஆச்சரியம். இங்கேயும் திருண செய்வ அப்படின்னு பதம் போட்டிருக்காரு, புல்லு புல்லா இருக்கும் போதே அஸ்திரமா இருக்கு, அது புல்லுதான் அது வாஸ்தவத்துல, அது அஸ்திரமாக எல்லாரும் பயப்படுறா, ஆனா அது புல் தன்மை உடலாம், அது புல்லுதான். எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாருன்னா, அந்த அஸ்திரம் அப்படியே துரத்தித்தான் பெருமாள் போட்ட புல்லானது, அது அப்படியே எல்லா தேவர்களும் எல்லாரும் பயந்து கதவை சாத்தினா காக்காசன் திரும்பி வந்து பெருமாள் கிட்டே சரணாகதி பண்ணிட்டானா, அப்ப அந்த புல்லு என்ன பண்ணிட்டான்னா காக்கத்தோட கண்ணை குத்திட்டு, காக்காவுடைய கண்ணை, கண்ணை குத்துறது இது துரும்பு தானே கண்ணை குத்தும், புல்லுதானே கண்ணை குத்தும், பிரம்மாஸ்திரமா கண்ணை குத்தும். அவன் கண்ணை குத்தின்ட்டான்னா பிரம்மாஸ்திரத்தால கண்ணை குத்துவானா துரும்புனால கண்ணை குத்துவானா, துரும்புனால கடைசியில என்ன ஆச்சுங்க கேட்டா, அது புல்லுதான், புல்ல வச்சு என்ன பண்ணியும் அதான் சுக்கரன் தன்னை துரும்பால் கிளறியல தெரியாதா. மாமனாவதாரத்துல சுக்கராச்சாரியருடைய கண்ணை துரும்புனால குத்திட்டார் பெருமாள், அவருக்கு ஒரு கண்ணு ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்ப காக்காவுக்கு ஒரு கண்ணு ஆயிடுச்சு, ஒரு கண்ணு ஆயிடுச்சு, பெருமாள் தான் இப்போ ஒரு துரும்பால தான் குத்திருக்கார். துரும்புனா சின்ன புல்லு, சின்ன புல்லுனால தான் குத்திருக்கார். அதனால இவர் பிரயோகம் பண்ணதும் புல்லுதான், கடைசியில காகாசுரனுடைய கண்ணை குத்திட்டும் புல்லுதான், பிரம்மாஸ்திரம் கிடையாது. அப்ப நடுவுல மாத்திரம் அந்த புல்லு புல்லா இருக்கும் போதே அது அஸ்திரமா இருக்கு, ஆனா புல் தன்மையை விடல, அது புல் தன்மையோட தான் இருக்கு, ஆனா அது பிரம்மாஸ்திரமா இருக்கு. இது பிரம்மாஸ்திரம்னு காகாசுரன் நினைச்சு பயந்து ஓடிட்டான், தப்பா நினைச்சுட்டாங்கிறது இல்ல, ஏன்னா பிரம்மாதி தேவர்களே அதுக்கு பயப்படுறான் அந்த அஸ்திரத்துக்கு. அப்ப திருணசைவாஸ்திரத்வம் புல்லு புல்லாக இருக்கும் போதே அது அஸ்திரமாக ஆச்சே. திருணசைவாஸ்திரத்வம் ரிபு சுனிகதே ரேபகிததா, அத காட்டு ஆச்சரியம் சொல்லுங்கிறார். இதெல்லாம் அது பரவாயில்ல, ஒரு வஸ்து ஒரு வஸ்து வஸ்துடைய ஒரு வஸ்து நூறு வஸ்துவா மாறித்துன்னா, ஒரு வஸ்து நூறு வஸ்துவா மாறாமே சக்தி மாறிது அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும். ரிபு சுனிகதே ரேபகிததா, சத்ருவ கொல்றார் பெருமாள்,
ஆனா அதுவே நன்மையாக இருக்கு. ஒருத்தனை கொன்னால் அதுவே நல்லதுன்னு யாராவது சொல்லுவாளா? ஆனா கொன்னதே கொள்றதே நன்மையாக இருக்கு. யாருக்கு? அது சத்ருக்கே நன்மையா இருக்கு. அவரை கொன்னான்னா, இப்ப விராதனை கொள்றார், விராதனை கொன்னா லோகத்துக்கு நல்லது, கபந்தனை கொள்றார், கபந்தனை கொன்னா லோகத்துக்கு நல்லது அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. விராதனை கொன்னா விராதனுக்கு நல்லதா இருக்கு, இப்போ கபந்தனை கொன்னா கபந்தனுக்கு நல்லா இருக்கு, ஏன்னா அவள் எல்லாம் சோத்திரம் பண்றா ஸ்வயம் அப்படிங்கிற விராதனுக்கு ஸ்வயம் மிருத்யு ஈப்சிதா அப்படிங்கிறார். ராமன் கிட்டேன் தனக்கு வதம் வரணும் அப்படிங்கறத விராதன் பிரார்த்திக்கிறான் பிரம்மா கிட்ட, நீ என்ன கொன்னுடுங்கிற, என்ன குழி தோண்டி புதைச்சுடு அப்படிங்கிறான் விராதன். ஏன்னா என் சாபம் போகணும், என்ன வேற ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு மிருத்யுராத்மனஹா. விராதன் தானே தானே மிருத்யுவ கேட்டான், என்ன கொண்டுடு கேட்கறான். கபந்தன் என்ன எரிச்சுடு எரிச்சுடுங்கிறான், என்ன எரிச்சுடுனா அவர் எரிக்கச்ச அதுதாக ஸ்வர்கதான் வரும், உடனே சொர்க்கலோகத்துக்கு போறானா. இவரெல்லாம் என்ன ஹிம்சை பண்ணுங்கோ, என்ன கொல்லுங்கோங்கிறா. லோகத்துல எங்கேயாவது யாராவது நீ என்ன கொல்லு கொல்லுன்னு திருமால கேட்பாளா? நீ என்ன கொல்லுவா, நீ கொன்னாதான் எனக்கு நல்லது, நீ என்ன கொண்டுடு நீ என்ன கொண்டுடுன்னு சொல்லுவா. உடனே அவரும் கொல்ல, அதுதான் நல்லது உனக்கு நல்லது பண்றேன்னு எங்கேயாவது இந்த மாதிரி கதை கேட்டது இல்ல. பெருமாளுடைய ஸ்ரீராம அவதாரத்தில் இந்த கதை தவிர வேற எங்கேயாவது இந்த மாதிரி கதை நம்ம கேட்க முடியுமோ? ஏதோ வேற வழி இல்ல கொண்டுடுன்னா அது விஷயம் வேற. ஆனா ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறா. வாலி மாத்திரம் என்ன, வாலிய பெருமாள் வதம் பண்ண உடனே வாலி சொல்ற, நீ எத்தனை கருணையாக எனக்கு வந்து இங்கே தண்டனையை கொடுத்து என்னுடைய பாப்பத்தை போக்கடிச்சு எனக்கு நல்ல கதிக்கு வழி பண்ணி இருக்கியேங்கிறா. இல்லாட்டா நாம என்ன பாப்பத்துக்கு சுக்ரீவனுடைய ராஜ்யத்தை அபகரிச்சு, சுக்ரீவனுடைய பாரியை அபகரிச்சு, தம்பியனுடைய பாரியெல்லாம் அபகரிச்சா நரகத்தை போய் உட்காந்துக்கணும் காலம் காலமா. எனக்கு நரகம் இல்லாதபடி வந்துட்டு ஏனி அப்படிங்கிறான். கொன்னது நல்லது அப்படிங்கிற. நதோஷம் ராகவே தத்யோ தர்மே அதிகத நிச்சய. பெருமாளுடைய கருணையை கொண்டான் ராமாயணத்துல வரும் வாலி வந்து பெருமாளுடைய கருணையை கொண்டாங்க. எத்தனை கருணை இருந்தா நீ என்ன இப்படி கொண்டு இருக்காங்க, கருணை நாளை கொண்டு இருக்க. அதனால திரண செய்வாஸ்திரத்வம் ரிபுஷு நிகதே ரேவஹிதம், கொள்றதே ஹிதமா இருக்கு. இது சமஸ்கிருதத்துல ஒரு வேடிக்கை பண்ற சுவாமி, ஹதி அப்படிங்கறதே ஹிதம் ஆயிருக்கு அப்படின்னு. சமஸ்கிருதத்துல எழுதும்போது ஹதி அப்படிங்கிற ஹா எழுதி அப்புறம் தீ எழுதணும். அந்த தீக்கு பதிலாக இந்த ஹாவுக்கு ஈ போட்டான், ஹீ எழுதி அப்புறம் தான் போட்டான், மாத்தி போட்டான், போட்டா தப்பு. ஹத்தின்னு பாத்தியால் சொன்னாங்க டிக்டேஷன்ல, இவன் ஹிதம்னு என்ன தப்பு போட்டுவான். ஆனா இப்ப அப்படிதான் ஆயிருக்குன்னுட்டான், இதான் சரியாயிருக்கு. ஹத்தியே ஹிதமாக அவனுக்கு நல்லதாக ஆயிருக்கு. ஹத்தினா கொள்ளுதல், அதுவே ஹிதமாக இருக்கு. அதுவும் சத்துருக்கள் கிட்ட, சத்துருக்களை கொள்ள வேண்டியது தானே அவள், அவளை கொண்டா மத்தவருக்கு நல்லது தானே வரணும். ஆனா அவளுக்கு நல்லதா இருக்கு. ரிபுஷு ஹிதத்தா, சத்துருக்களை கொள்றது சத்துருக்களுக்கே நல்லது. பதத்திரே இதெல்லாம் காட்டும் எல்லாத்தையும் மொத்தத்தையும் தூக்கி சாப்பிடற மாதிரி ஒரு ஆச்சரியம் உனக்கு சொல்ல போறேன்னா அடுத்தது. இதெல்லாம் சாதாரண விஷயம், மொத்தத்துக்கு மேல ஒரு ஆச்சரியம் சொல்ல போறேன். பதத்திரே நைவேக திரிபுவன பரித்ராணம் இச்ச, எம்பெருமானுடைய பாதுகையினாலேயே மூணு உலகத்தையும் காப்பாத்தினார் 14 வருஷ காலம் அப்படிங்கிறது. இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு பாதுகை போய் சாம்ராஜ்யத்தை பண்ணுவான், பூலோக சாம்ராஜ்யம் மாத்திரம் இல்ல, தேவலோக சாம்ராஜ்யம் உட்பட மூலக சாம்ராஜ்யத்தையும் பாதுகையை கொண்டு பெருமாள் நடத்திருக்க அப்படின்னா. பதத்திரே நைவேக பாதுகையினாலேயே திரிபுவன பரித்ராணமிதிச, மூணு லோகத்தையும் காப்பாத்திருக்காரு. வெறும் திருவடியை தானே பாதுகைன்னா பதத்திரம்னு பெயர் பாதுகை, திருவடியை காப்பாத்தும் அது, திருவடிக்கு மேல போட்டுப்பான் அதுதானே இருக்கும். அந்த திருவடி சம்பந்தம் அதுக்கு இருக்கும் இல்லையோ, அந்த திருவடி சம்பந்தத்தை வச்சுன்னு மூணு லோகத்தையும் காப்பாத்தரலாம். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினாலே மூணு லோகத்தையும் காப்பாத்துருவாரு. பாதுகை எங்கேயோனா வைப்பா, அதுக்குட்டு சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சிருக்காரு, ஆத்துக்குள்ளேயே கொண்டு வர மாட்டா பாதுகையை, பொதுவா மனுஷர்கள்லாம் வெளியில வச்சிருவா. ஆனா இதே ஆச்சாரனுடைய பாதுகை பெருமாளுடைய பாதுகைனா சிம்மாசனம் தான். ஏன்னா திரிபுவன பரித்ராணம், மூணு லோகத்தையும் ரட்சிக்கிறதுக்கு பாதுகை அப்படின்னா இது
பெருமாளுடைய அவதாரத்திலேயே கூட ஒரு அவதாரத்தில் நடக்கலாம். முன்னாடி சொன்னாலும் பெருமாளுடைய மத்த அவதாரத்தில் உண்டு. சிலாதே ஸ்ரீபாதிகி அப்படின்னா கல்லு பெண்ணா மாறித்து அப்படின்னா கிருஷ்ண அவதாரத்துல கறி கட்டு கூட தான் குழந்தையா மாறித்து. தகன சீவ ஹிமதா அப்படின்னா அக்னி குளிர்ந்திருந்தது அப்படின்னா பிரசாதன கூட தான் அக்னி குளிர்ந்திருந்தது அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் பல அவதாரங்கள்ல உண்டு. ஆனால் பாதுகையை கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ண 14 வருஷ காலம் உத்தமமாக அப்படிங்கறது எங்கேயுமே கேள்விப்பட முடியாது. ஆக எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தப்பட்டது எதுவானாலும் அதுக்கு விசேஷமான சக்தி உண்டு. அதை காமிக்கிறது இங்க. அதனால்தான் ஆச்சாரியாளுக்கு விசேஷமான சக்தி இருக்கு. அத்திரேணைவேக திரிபுவன பரித்ராண் அமிதிதான் அழகா சொல்ற சரம உதாகரணே அப்படின்னு அச்சேதன பதத்திர ஈஸ்வர காரிய திரிபுவன சம்ரக்ஷகத்வ பிரதீதே. நல்லா சொல்ற ரெண்டு இருக்கு, அச்சேதனம் சேதனம் இருக்கும் இல்லையா. அச்சேதனம் அப்படின்னா அறிவே கிடையாது, சேதனம் அப்படின்னா அறிவு உள்ளவன். நாம என்ன பண்ணுவோம் கேட்டா, அறிவு இருக்கிற நாமோ அந்த அச்சேதனத்தை என்ன வேணா பண்ணலாம். அச்சேதனம் பாதுகைங்கிறது அச்சேதனம், அது என்ன வேணா பண்ணலாம். புஸ்தகம்ங்கிறது அச்சேதனம், அந்த புத்தகத்தை என்னென்ன பண்ணலாம், தள்ள வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம், இங்க இருக்கலாம், அங்க இருக்கலாம். அதுக்கு ஒண்ணு அறிவு கிடையாது. புஸ்தகம் உங்ககிட்ட கேட்காது என்னைய இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படின்னு. ஆஹா, மூணு தத்துவம் இருக்கு, அச்சேதனம் ஒண்ணு, சேத்தனம்னு ஒண்ணு, ஈஸ்வரன் ஒண்ணு. அச்சேதனங்கிறது ஒண்ணுமே இல்லாது, அறிவு இல்ல, அத போய் சேதனம் படாவது படுத்துறான், அதை எடுக்கிறான், என்ன வேணா தூக்கி போடுவான், வேலை போடுவான், என்ன வேணா பண்ண, அதுக்கு ஒண்ணு கேட்க தெரியாது. சேத்தனன் இருக்கோ இல்லையோ, அந்த சேத்தனையும் ஈஸ்வரன் என்ன வேணா பண்ணலாம். ஈஸ்வரன் இருக்கானே, அவன் சேத்தனனுக்கு அச்சேதனனுக்கும் சேத்தனுக்கும் எத்தனை வித்தியாசமோ அத்தனை வித்தியாசம் இந்த சேத்தனனுக்கும் ஈஸ்வரனுக்கும். ஏன்னா அந்த ஈஸ்வரன் நம்மள என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு, நம்மள இங்க பிறக்க வைக்கிறான், அங்க பிறக்க வைக்கிறான், இந்த அறிவு கொடுக்கறான், இந்த அறிவு இல்லங்கிறான், நமக்கு வேண்டிய சுகபோகத்தை கொடுக்கறான், சுகபோகத்தை இல்லங்கிறான், எத்தனை படாவது படுத்துறான் நம்மள. ஏன்னா அவன் ஈஸ்வரன், அவன் நியமனம் பண்றவன், அவன் அந்த சேத்தனனுக்கு என்ன வேணா பண்ணலாம். சேத்தனா பிறந்து ஜீவாத்மா ஒருத்தனை பிறக்க வச்சு அவனுக்கு அறிவு இல்லாம கூட பண்ணலாம், இல்ல ஒண்ணும் இல்லாத ஒண்ணுக்கு நிறைய அறிவும் கொடுக்கலாம், எல்லாம் உண்டு பகவானால முடியும். ஏன்னா அவன் ஈஸ்வரன். ஆனா இப்படி மூணு இருக்கும் இல்லையா, சேத்தனம் சேத்தனம் ஈஸ்வரன். அதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த அச்சேதனனை அந்த ஈஸ்வரன் ஆக்கிருக்க பெருமாள், சேத்தனனை ஈஸ்வரன் ஆக்கினா கூட பரவாயில்ல, அச்சேதனனை போய் ஈஸ்வரன் ஆக்கிருக்க கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. ஈஸ்வரனை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கீழ்மையானவன் சேத்தனன், அந்த சேத்தனனை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கீழ்மையானவன் அச்சேதனம். அச்சேதனம் போய் ஈஸ்வரன் ஆகுமன்னா அச்சேதனம் நமக்கும் கீழனா, அது நமக்கும் கீழே இருக்கக்கூடிய அச்சேதனான பாதுகையை கொண்டு போய் ஈஸ்வரன் ஆக்கியிருக்காரு பெருமாள் அப்படின்னு. அதான் ஆச்சரியம். இப்படி பகவத் பிரபாவம் அதி விசித்திரமாகையாலே தத்விஷேக பிரபத்தியாதேரபி குருதர பக்தி யோகாதிஷு அபி அதிருஷ்ட பிராரப்த நிவர்த்தகத்துவ ஆணுசங்கிக பங்கி பாவனத்துவ பிரபாவோபி நிராதங்கா சித்தியதி என்று கருத்து அப்படிங்கிற அழகா வியாக்கியானத்துல திருக்குழந்தை தேசியனுடைய வியாக்கியானம் தான் அது. இந்த இதை சாதிச்சவர் திருக்குழந்தை தேசியம் தானே, சகசனவத்தை அவர்தான் அங்க வியாக்கியானத்துல அழகா சாதிக்கிறார். இப்படி பகவத் பிரபாவம் அதி விசித்திரமா இருக்க அப்படின்னாலே பகவானை குறிச்சு அவன் திருவடியை குறிச்சு நம்ம என்ன பண்ணாலும் சரணாகிதி மாத்திரம் இல்ல, பெருமா பகவான் திருவடிக்கு என்ன வேணா பண்ணுவது. அப்போ பக்தியில செய்ய முடியாத காரியத்தை கூட இங்க பண்ற, அதாவது பக்தியோகமான உபாசனத்தை செய்யாத காரியத்தை காட்டவும் கூட அதிகப்படியான காரியம் இங்க நடக்கிறது சரணாகிதி. ஏன்னா பக்தியோக உபாயம் பண்றோம், ஜென்ம ஜென்மாந்தரம் பண்றான், ஆனா இவன் ஏதோ தேகாவசானேன்னு மோட்சத்துக்கு போயிடுறான் இவன். பகவான் அப்படி கூட பண்ணுவாருன்னா அப்படின்னா அவன் எதை வேணாலும் பண்ணுவான், அவனுக்கு எதை வேணாலும் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல காமிச்ச. இதனாலே பகவானுடைய பிரபாவத்தை அவர் காப்பாற்றி கொடுக்கிறார். அதுதான் ஸ்ரீமத் பிரபாவ சந்திராதா அப்படின்னா, ஸ்ரீமானான பகவானுடைய ஒரு பிரபாவத்தை காப்பாற்றி கொடுத்தவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் உபாய மாஹாத்ய ரக்ஷகா, சரணாகதியினுடைய பிரபாவத்தை காப்பாற்றி கொடுத்தார் அப்படிங்கிறது அடுத்தது. சரணாகதிக்கும் இதே மாதிரி நல்ல பிரபாவம் உண்டு, மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம கேட்கும் போது மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அதனுடைய பிரபாவத்தையும் குறைக்க கூடாது, அதனால அதையும் காப்பாற்றி கொடுத்தார்.
தன் பணத்தை கொடுக்கவற்றான பிரபத்தினி பண்ணினவனுக்கு வித்யாந்திர நியாயத்தாலே உத்தரபூர்வாகரங்களும் இவ்வித்யைக்கு தன்னேற்றமான சாமர்த்தியத்தாலே பிராரப்த கம்பளத்தை பண்ற உண்டான ஆர்த்தியிலே எல்லைக்கீடான க்ஷணாந்தர திவசாந்திர ஜன்மாந்திர அனுவர்த்தியும் கழிய கடவுளே என்று மாசுஜகா என்கிற வாக்கியத்துக்கு அபிப்பிராயம். மாசுஜகான்னு சொல்லிருக்காரு கண்ணன், கவலையப்படாதுங்க. பக்தியோகம் பண்ணா என்ன பலனும் எல்லா பலனும் உண்டு. உபாசனம் பண்ணா என்ன பலன், என்ன சர்வதர்மான் பரித்தஞ்சேன்னு சொல்லும் போது உபாசனத்தான் நீ பண்ண வேணான்னு விட்டார். உபாசனம் பண்ணாம இருந்தாலும் ஐயோ உபாசனம் பண்ணாட்டா அந்த பலன் கிடைக்குமோன்னு கவலைப்படாத, சரணாகதினாலே அந்த பலன் கிடைக்கும். வித்யாந்தர நியாயத்தாலே உபாசனம் பண்ணவனுக்கு என்ன கேட்டா அவனுடைய பழைய பாபங்கள் மொத்தம் போயிடும்னா இவனுக்கும் பழைய பாபங்கள் மொத்தம் போயிடும். உபாசனங்கிறது வருஷ வருஷ காலமா, ஆயிரம் வருஷ காலம் உபாசனம் பண்ணா ஒரு பலன், அந்த பலன் போய் அஞ்சு நிமிஷத்துல பிரபத்தி பண்ணா உண்டா அப்படின்னு பிரபாவத்தை குறைச்சு பார்ப்பார்கள். அப்படிலாம் பார்க்க கூடாது. உபாயத்துக்கு இந்த சரணாகதி உபாயத்துக்கு இந்த பிரபாவம் உண்டு, அப்படி பண்ணும். அது அதுல சில சந்தேகங்கள் வரலாம், அதுக்கான சமாதானங்கள் எல்லாம் சுவாமி தேசியம் சாய்ச்சி சரணாகதியுடைய பிரபாவத்தை காப்பாற்றலாம். உதாரணமாக முதல் சந்தேகம், சரணாகதி பண்ணால் எல்லா பாபமும் போயிடும், பிராரப்த பாபமும் கூட போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் பண்ணினப்பறம் அவன் துக்கத்தை அனுபவிச்சுட்டு தானே இருக்கான். இவனுக்கு எல்லா பாபமும் போயிடுச்சுன்னா துக்கம் எங்கேயாவது வந்தது, இவனுக்கு துக்கம் வர முடியாதே. ஆனால் ஒரு 30-40 வயசுல சரணாகதி பண்ணவன், சரணாகதி பண்ணி எல்லா பாபமும் போயிட்டு அப்படின்னால அதுக்கப்புறம் ஒரு துக்கமும் இல்லாமல் நிம்மதியா இருக்கான் அப்படின்னு உண்டோ? கிடையாது. சரணாகதி பண்ணாதவனுக்கு என்ன துக்கம் இருக்கோ அதே மாதிரி இவனும் அதே துக்கங்களை சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டுதானே இருக்கான். சுகத்தையும் சரி துக்கத்தையும் சரி தண்ணி அனுபவிச்சுட்டுதானே இருக்கான். அப்படி இருக்க பிராரப்த கர்மம் உட்பட எல்லா கர்மமும் சரணாகதினாலே போயிடும் அப்படின்னு சொல்றது எப்படி, இது எப்படி சரியாகும்? அப்படி சொன்னது என்னன்னு கேட்டா, அது வெறும் ஒரு ஸ்துதிக்காக ஸ்தோத்திரத்துக்காக சொன்னாலே தவிர உண்மையில அது கிடையாது அப்படின்னு சில பேர் நினைப்பால், அது கிடையாது. சரணாகதிக்கு இந்த பிரபாவம் உண்டு. அது கட்டாயம் சரணாகதி பண்ணால் மொத்த கர்மம் பிராரப்த கர்மம் உட்பட எல்லா கர்மம் புண்ணியபாப கர்மம் மொத்தமும் போயிடும். இப்ப போகலையே இவன் அனுபவிக்கிறானே அப்படின்னா, இவன் சரணாகதி பண்ணவன் இருக்கானோ இவன் என்ன பண்றான், ஏதத்தேகாவசானே தொத்பாதம் பிராபய, இந்த சரீரத்தினுடைய முடிவுல உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்கான். அப்ப அந்த சரீரம் முடிகிற வரைக்கும் அவன் ஒத்துந்துருக்கான். இந்த பாபம் இருக்கட்டும், சரீரங்கிறதே ஒரு பாபத்தினால வந்ததுதான், புண்ணிய பாபத்தினால வந்ததுதான் சரீரம். அதனால புண்ணிய பாபத்தினால வந்த சரீரம் இருக்கிறதுக்கும் அந்த சரீரத்தோடு அனுபந்தியாக தொடர்ந்து வரக்கூடிய புண்ணிய சுகதுக்கங்களுக்கும் அவன் அனுமதி கொடுத்துருக்கான், பர்மிஷன் கொடுத்துருக்கான். இவன் அப்பா எனக்கு இப்பவே மோட்சம் குடு, எனக்கு இந்த சரீரமும் வேண்டாம் புண்ணிய பாபமும் வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்தா அப்பவே மோட்சம் கிடைச்சிருக்கும். ஆனா அவன் அப்படி கேட்கலையே, அவன் கேட்டது கடைசியில மோட்சம் வேணும் தானே கேட்டிருக்கான், இந்த சரீர முடிவுல மோட்சம் வேணும் தானே கேட்டிருக்கான். அப்ப சரீரம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அவன் ஒத்துன் இருக்கான் தானே இருக்கு, இருக்கட்டும் தானே ஒத்துன் இருக்கான். அவன் எனக்கு இருக்கட்டும் பரவாயில்ல நான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் தானே ஒத்துன்றான். அதனால அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இவன் என்ன கேட்டானோ கேட்ட பலன் தானே சரணாகதினால கிடைக்கும். கேட்டது ஏதோ தேகாவசானின்னு கேட்ட அப்படிங்கிறனால அப்ப கிடைக்க போறது அவ்வளவுதானே. அப்ப இப்ப துக்கம் இருக்கு அப்படின்னு நீ கேட்டா அது இருக்குதான். நீ கேட்கல அப்படின்னா எனக்கு இந்த க்ஷணமே வேணும் அப்படின்னு கேளு, இன்னும் இந்த க்ஷணமே மோட்சம் கிடைச்சிடும். அதனால பிராரப்த பலன் எல்லாம் போயிடுச்சுனா கூட இவன் கேட்டது போகல, கேட்டது அப்படியே பெருமாள் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு கேள்வி வரும், பெருமாள் வந்து ஆனுஷங்கிக பலன்களை எல்லாம் நிறைய கொடுப்பார் அப்படின்னு இருக்கு, அதாவது கேட்காத பலன்களையும் கொடுப்பார். இவன் ஏதோ தேகாவசானே மோட்சம்னு கேட்டா கூட இதை கேட்காத பலமா பெருமாள் என்ன பண்ணலாம் கேட்டா, இந்த மோட்சம் போற வரைக்கும் இந்த ஜென்மத்துல வந்து அவன் சௌக்கியமா இருக்கும்படி ஒரு கஷ்டமும் இல்லாதபடி அப்படிலாம் பண்ணி வைக்கலாமே, இல்லாட்டா உடனே மோட்சத்தேனா கொடுக்கலாமே. பெருமாள் தான் கேட்ட பலனையும் கேட்காத பலனையும் கொடுப்பாரோ இல்லையோ, ஆனுஷங்கிக பலனையும் கொடுப்பாரோ இல்லையோ, அப்ப மோட்சத்தையும் உடனே கொடுத்துடலாமே அப்படின்னா ஏன் கொடுக்கல, கொடுக்காத விட்டுனா அவருக்கு கொடுக்க முடியலையா, இல்ல பிரபத்தி கொடுக்கறத தடுக்கிறதா அப்படின்னா அதுலயும் ரகசியம் இருக்கு. ஆனுஷங்கிக பலன் பெருமாள் கொடுப்ப சந்தேகம் இல்ல, ஆனால் இவன் என்ன பண்றான், ஏத்த தேகாவசானன்னு கேட்டுக்கான்னு இல்லையோ, இந்த பிரார்த்திக்கிறது அதுக்கு தடையா இருக்கு.
எப்பவுமே கேட்டா கேட்டு அதை கொடுத்துடுவாங்க. ஒன்னும் கேட்காம இருந்தா பரவாயில்ல, எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இந்த சரீர முடிவுல மோட்சம் வேணும், இந்த சரீரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நான் இந்த சரீரம் முடிவு வரைக்கும் அப்படியே நான் இருக்கணும், அப்புறம் மோட்சம் வேணும் அப்படின்னு தானே கேட்டிருக்கான். இப்பயும் எனக்கு கொடுத்துடாதுன்னு சொல்லிருக்கான். அப்ப இவனே அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறபடினாலே பெருமாளுக்கு வேற வழி இல்லை. பெருமாளுமும் சீக்கிரம் மோட்சம் கொடுக்கறதுக்கு தான் தயாரா இருக்க. பெருமாளுடைய பிரபாவத்தையும் சரணாகதியுடைய பிரபாவத்தையும் பார்த்தா அடுத்த க்ஷண காலம் மோட்சம் வரணும். ஆனால் இவன் தான் என்ன பண்றான், அதை தடுத்து நிறுத்திருக்கான். ஏதா தேகாவசானே அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து கேட்ட பலன் கேட்காத பலன் எல்லாத்தையும் கொடுப்பார். வாஸ்தவம் தான், கேட்காத பலனையும் கொடுப்பார். ஆனா இவன் இதை கேட்டுதானே, இவன் மோட்சம் மாத்திரம் கேட்டா பரவாயில்ல, இந்த சரீரம் முடிகிற வரைக்கும் நான் இப்படியே இருக்கணும்னு அதையும் தான் சேர்த்து கேட்டிருக்கான். அப்ப கேட்டதை கொடுத்தான் ஆகணும். கேட்காத கொடுக்கற பகவான் முதல்ல கேட்டதை கொடுத்துட்டு அப்புறம் தான் கேட்காத கொடுப்பான். நீ கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறது கிடையாது. அதனால இவன் கேட்டுட்டபடினால அது கொடுக்க வேண்டியதா போயிடுத்து பெருமாளுக்கு, வேற வழியே இல்லை. அதான் சொல்ற சுவாமி சொல்ற அனுகிரகசீலனாய் ஆசிரிக்க பார்க் ஆசிரி பார்க்கு பிரபத்தி வாக்கியோச்சாரண பிராரம்பத்திலே கடுக மோட்சம் கொடுக்கத்துரிகிற ஈஸ்வரன் இவனுடைய நசையாலே சிறிது காலம் இங்கே வைக்க இசைந்த அளவிலே. பெருமாள் ரொம்ப அனுகிரகத்தோடு கூட இவனுக்கு இன்னும் மோட்சத்தை கொடுக்கணும்னு நினைக்க துரிக்கிற ஈஸ்வரன் துடிக்கிறானா பெருமாள். ஆனாலும் இவனுடைய நெசையால இவனுக்கு ஒரு நப்பாசம் உண்டு. இதுக்கு இதை விடுவான, ஜென்மனோ பிறக்கிறதனமோ பிறந்துட்டோம், கொஞ்ச காலம் இங்க இருந்துடலாம், எல்லாம் அப்புறம் போய்க்கலாம், அது எங்க போறது, மோட்சம் எங்க போறது, சரணாகதி பண்ணியாச்சுன்னா கட்டாயம் மோட்சம் உண்டு நமக்கு, நமக்கு கிடைக்கதான் போகுது, எங்க போக போறது, அதனால அது வர்றப்போ வரட்டும், கொஞ்சம் இருக்கிற காலம் கொஞ்சம் இங்க இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நப்பாசை ஒன்னு பட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது, இவன் ஆசைப்பட்டா கொடுக்கும், வேற வழி இல்ல. மகான்கள்லாம் கூட இதை கேட்கறா, ஏன்னு கேட்டா இங்க இருந்து கொஞ்சம் கைங்கிறது மினிட்டு அப்புறம் போலாம் அப்படின்னு அவ கேக்குறாராம். அப்ப அதனால அவன் கேட்டபடினால சரி இங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அதனால பெருமாள் வந்து மோட்சம் கொடுக்க அவன் விரைந்தான் ஆகிலும் இவன் கேட்டுட்டபடினால இந்த கொஞ்ச காலம் இங்க இருக்க வேண்டியதா இருக்கு, அவனை இருக்க வைக்க வேண்டியதா போயிடுத்து பெருமாளுக்கு. அதனால சரணாகத்தினுடைய பிரபாவத்துல குறவு கிடையாது. ஏன் சரணாகதி பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்ல முடியாது, கஷ்டப்படணும் தானே கேட்டுருக்கோம் நம்ம, அது இருந்து கஷ்டப்படுறேன்னு ஒத்துன்னு தானே இருக்கும், அப்ப கஷ்டம் தான் வரும். சரி அப்படியானால் சரி போயிட்டு போறது, அப்படியானா இந்த சரணாகதி பண்ணவனுக்கு துக்கத்தை எல்லாம் கொடுக்காமல் நிறைய சுகம் வரும்படி பாத்துக்கலாமே, ஏன் நிறைய துக்கத்தை கொடுக்கறாரு அப்படின்னா அவன் ஒரு ஆசைப்பட்டு தானே கேக்குறான், இந்த ஜென்மத்துல இன்னும் கொஞ்சம் இருக்கணும், அந்த ஆசையை அவனுக்கு குறைக்கணும். அதனால பெருமாள் என்ன பண்ற, அந்த ஆசையை அவனுக்கு ஐயோ போரும் போரும் அப்படின்னு அவன் சொல்லும்படியாக அவனுக்கு துக்கத்தை கொடுக்கற. அப்பா நீ கேட்டியே பாரு, இவ்வளவு துக்கமா இருக்கு, தெரியாம கேட்டுட்டேன், எனக்கு சீக்கிரம் திருவடி சேர்த்துன்றூ அப்படின்னு கடைசி காலத்துல இவன் கத்தணும். எஸ் அனுகிரகம் இச்சாமே தனன் தஸ்ய ஹராம்யஹம், யாருக்கு நான் அனுகிரகம் பண்றோம்னு நினைக்கிறேனும் அவனுடைய பைசாவை எடுத்துன்னு போயிடுவேன். அவனுக்கு எக்கச்சக்க கோடி கணக்குல நஷ்டம் வரும், அப்பதான் அவன் என்ன நினைப்பான். அனுகிரகம் அப்படின்னா சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தாதான் அனுகிரகம், அப்பதான் பகவான் நினைப்பாவா. சுகத்தையே கொடுத்துருந்தாலும் ஆனந்தமா அதுவே என்ன பகவானே நினைக்க மாட்டான். சதா பௌத்தி துக்கிதா பந்து ஜனங்களுக்கு எல்லாம் வியோகம் வந்துருக்கணும், ஐயோ 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 ஐயோன்னு கத்தும் போது அப்பதான் இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு பெருமாள் கிட்ட வர தோணும். அதனால அப்படி பெருமாள் கிட்ட வந்தப்பறம் அப்புறம் அனுகிரகம் பண்றேங்கிற, அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு பகவத் அனுபவம் வேணும் அப்படின்னு, சம்சார அனுபவம் வேண்டாம் அப்படின்னு இவன் கேட்கணும். ஆனா இவன் கேட்க தெரியாம சம்சார அனுபவத்தை தானே கேட்டிருக்கான். சம்சார அனுபவம் வேண்டாம் வேண்டாம் சொல்லும்படியே அவனை பண்றதுக்காக துக்கத்தையும் கொடுக்கறான். பெருமாள் கொடுக்கற மாதிரி சுகத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து துக்கத்தையே தான் கொடுக்கறான். கசாதிகளை போலே துணியாக கொண்டு பித்ராதிகளை போலே சிக்ஷகனான ஈஸ்வரன் சில கடின பிரகதிகளுக்கு பண்ணுகிற அனுகிரக விசேஷம் இது என்று அனுசந்திக்கு உசிதம். அப்பா சாட்டை எடுத்து பிள்ளைய போட்டு அடிக்கிறான்னா அடிக்கிறான்னு அடிக்கிற, அவன் திருந்தன் தான் அடிக்கிறான். அந்த மாதிரி துக்கத்தை கொடுக்கறது சரணாகதி பண்ணவனுக்கு வரும், துக்கத்தை கொடுக்கறது இருக்காங்கன்னு கேட்டானா, ஜனித சுகத்தின் தண்டன கதிங்கிறார் தேசிய தயாசத்துல, நல்ல கதியை உண்டு பண்றதுக்காக தண்டத்தை கொடுக்கிறாராம் பெருமாள்.
அப்பதான் அவன் பகவத் அனுபவத்தை புரிஞ்சுப்பான். ஒரு ஜாது விசேஷத்தை உண்டோ என்று ராஜா கேட்க அவரும் ஒரு உபாத்தியாயர் உண்டு என்று பட்டர் அருளை செய்தார். பட்டர் ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ராஜாவான வந்து உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டா அந்த உபாத்தியாயர் வந்தார் நானும் பட்டர். ஏன்னா நமக்கு துக்கம்னு வந்தா அவர் உபாத்தியாயர், நமக்கு அந்த துக்கத்திலே நாம பாடம் கத்துக்கணும், நமக்கு குரு அவர். ஏன்னா பெருமாள் நமக்கு துக்கத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் துக்கத்தை கொடுத்துருக்காரு. சுகத்தையே கொடுத்தோம்னா பெருமாள் நினைக்க மாட்டோம், நம்ம துக்கத்தை கொடுக்கவே தான் பெருமாள் நாம நினைக்கிறோம் அப்படின்னு. அதனால அந்த பெருமாள் நமக்கு கொடுக்கற துக்கங்கள்லாம் மொத்தம் நமக்கு உபாத்தியாயர். அப்பா போரும்பா சம்சாரம் போறோம் போறோம் பெருமாள் தான் வேணும் அப்படின்னு நம்ம பண்ணும்படி நினைக்கும்படி பண்றது. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா துக்காதிகள் இவனுக்கு உபாத்தியாயர்கள், இது ஆழ்வான் உள்ளிட்டார் பக்கலிலே பிரசித்தம். துக்கங்கள்லாம் இவனுக்கு உபாத்தியாயர், இது ஆழ்வான் கூறத்தாழ்வன் வைபவத்தில் கூறத்தாழ்வனுக்கு கண்ணே போச்சு, ஆனா கவலையப்படலையே அவர் கட்டு போயிருக்க, அவர் கண்ணை குத்தி எடுக்கிறா, கண்ணை ஆணி போட்டு கண்ணை குத்தி ராஜ்யசபையில இவரே தானே எடுத்துக்க முடியாக ஆயிடுச்சு. இப்ப கண்ணு போய் எவ்வளவு கஷ்டப்படணும், ஆனா ஆழ்வான் என்ன ஆனந்தமா இருக்க, ஏன்னா பிராரப்தம் போறது நம்மளுடைய பிராரப்தம் தொலைஞ்சா நல்லது தானே, பெருமாள் பெருமாள்கிட்ட என்ன பண்ண முடியும். ஆனா கண்ணு போறதுன்னு கண்ணு இல்லைங்கிறத பத்தி கவலைப்படாமல் எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரங்கள்லாம் நல்லா பாடுறது சுந்தரபாவஸ்தவம் சாதிக்கிற, வரதராஜஸ்தவம் சாதிக்கிற, பஞ்சஸ்தவங்கள் சாதிக்கிற அப்படின்னு பாத்துக்கணும். அந்த மாதிரி ஆழ்வான் உள்ளிட்ட ஆறு பக்கலிலே பிரசித்தம் அப்படின்னு. ஆக இந்த மாதிரி ரீதியில பகவான் வந்து சரணாகிதி பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது நல்லதுக்கா. அதனால ஐயோ சரணாகதி மட்டும் அவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்க முடியாது. சரணாகதி மட்டும் கஷ்டப்பட்டா அவன் நல்லது, ஏன்னா பிராரப்தம் போது மோட்சத்துக்கு போயிடுவான், பிராரப்தம் தான் மோட்சத்துக்கு போக முடியாது. ஒருத்தர் சரணாகதி பண்ணி ரொம்ப துக்கப்பட்டார், ஒருத்தர் என்ன பண்ணாங்க, சரணாகதி பண்ணாதவர் அவர் வந்து சுலபமா அவர் வந்து மரணத்தை அடைகிறார். சரணாகதி பண்ண அவர் ஒரு படுத்து படுக்கையா ரெண்டு மாசம் படுத்துட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி மரணத்துக்கு போனார். இது என்னது அநியாயமா இருக்கு, பெருமாளை ஆசிரியர் கஷ்டப்படுறார், பெருமாளை ஆசிரியக்காதவர் தேவையான அழகா போயிட்டாரு அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில என்னன்னு கேட்டா பெருமாளை ஆசிரியச்சவர் அந்த பிராரப்த கர்மத்தை தொலைச்சுட்டார், இங்க அனுபவிச்சுட்டாரோ இல்லையோ, அதனால பிராரப்த கர்மத்தை தொலைச்சுட்டார் அவர் மோட்சத்துக்கு போதுவார். பெருமாளை ஆசிரியக்காதவர் இருக்காரோ இல்லையோ அவர் அந்த கர்மாவெல்லாம் பாக்கி இருக்கு, அடுத்த ஜென்மத்தில் அவர் அனுபவிக்கணும், நேரம் போய் யமலோகத்துல போய் அனுபவிக்கணும். இங்கே தப்பிச்சுன்னு போயிட்டார், நேரம் யமலோகத்துல போய் அனுபவிக்கணும் இல்லையோ, அனுபவிக்கிறது நாங்க போறேன். இதுல யார் தேவன், அதனாலதான் வாலி அழகா சொல்றேன், ராஜவர் திருந்தாஸ்து பாபானி கிருத்த பாபான் கிருத்தா மாணவாக பாபம் கிருத்தா மாணவாக நிர்மலா சொர்க்கமா ஜாந்தி சந்த சுகிருத்தான்னு பெருமாள் சொல்ற ஸ்லோகம் வாலி இல்ல சிவா பிரமாணிக்க. ஏன்னா வாலி விஷயம்தான் இதுல பாக்கணும், அழகாக பாக்கணும். வாலிக்கு வந்து பெருமாள் வாலி வந்து மகா அபராதம் பண்ணா, புத்தனுடைய பாரிய தன் தம்பி சுக்ரீவனுடைய பாரியை அபகரிச்சு ராஜ்யத்தை பகிரிச்சு எல்லாத்தையும் பண்ணிருக்கான். போரா குறைக்கு சுக்ரீவன் சரணாகதி பண்ணச்சு அந்த எட்டி வச்சுதான் சுக்ரீவன். இதெல்லாம் வந்து பெரிய தோஷம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டானா, நேர போய் நரகத்துல போய் பல வருஷ காலம் இதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் திரும்பி பூமியில வரணும், இதுதான் இதுக்கு பலன். இனிமே ராஜாவும் இருக்க முடியாது, ஒண்ணும் இருக்க முடியாது. ஆனா பெருமாள் என்ன பண்ணார், வாலிக்கு தண்டனை கொடுத்துட்டார். வாலி கொண்டுட்டாரோ இல்லையோ, சம்மாரம் பண்ணிட்டாரோ இல்லையோ, அஸ்திரம் பட்டுறதோ இல்லையோ, அஸ்திரம் பட்ட உடனே இப்படி பார்த்து கொஞ்சம் யோசிச்சு அந்த வேதனையில் இருக்கான் இல்லையோ. ஆக ஆயிரம் வருஷ காலம் நரகலோகத்துல போய் அவஸ்தப்பட வேண்டிய வாலியானவன் ஒரு நிமிஷ காலம் பெருமாளுடைய அஸ்திரத்துல பட்டு அதுல அந்த மொத்தமும் அந்த பாபம் மொத்தம் இதுல போயிடுத்து, இப்போ ஒரு சிக்ஷையில போயிடுத்து, தண்டனையில் போயிடுத்து எல்லாமே. அப்போ நிர்மலா சொர்க்கமாயாந்தி, என்ன ஆச்சரியம் பாருங்கோ, ராஜாக்கள்லாம் தண்டனை கொடுக்கறா, மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் இது, ராஜாக்கள்லாம் தண்டனை கொடுக்கறா, கொடுத்த உடனே இந்த பாபம் பண்ணவன் இருக்கான் இல்லையோ, அந்த தண்டனை இங்க அனுபவிச்சவன் அவன் சொர்க்கத்துக்கு போறான். பாபம் பண்ணவன் நரகத்துக்கு தானே போனோம், புண்ணியம் பண்ணவன் தானே சொர்க்கத்துக்கு போனோம். ஆனா ராஜாக்கள் தண்டனை கொடுத்துட்டான்னா அந்த தண்டனை இங்க அனுபவிச்சவன் அவனும் சொர்க்கத்துக்கு போறானே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு மனுஸ்மிருதியில் ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரியாக இங்க அனுபவிச்சுட்டா வச்சுக்கோங்க, அவ நல்லதுக்கு போயிடுவா. அப்ப வாலி சொல்ற, நல்ல வேலையா என்ன இப்படி பண்ணப்பா, இல்லாட்டா நான் போய் நரகத்துக்குன்னா போயிருக்கணும். அப்போ வெற்றரசு எம்பிக்கைதி வீட்டரசு எனக்கு இதுதான், என் தம்பிக்கு நீ கொடுத்தது வெறும் சாதாரண ராஜ்யம், எனக்கு கொடுத்தது நீ உத்தமமான சொர்க்கலோகம் அப்படிங்கிற. தனி இந்த ராஜ்யம் தம்பிக்கு என்ன கிடைச்சிருக்கு,
பாடி சொல்றான் எங்கிட்டதான் உனக்கு அனுபவம் அதிகம். அந்த ரீதியிலே சரணாகிதி பண்ணவாள் கிட்டதான் பெருமாளுக்கு ரொம்ப அனுகிரகம் அதிகம். அதனால அவளுக்கு கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்து அவ பாபத்தை எல்லாம் இப்படியே கஷ்டப்பட்டு போக்கடிச்சு அவளை சுத்தமாக்கி மேல தன் லோகத்துக்கு கூட்டுவான். மற்ற பேர்கள் சரணாகிதி பண்ணாதவர்கள்லாம் இருக்கையோ அவ கஷ்டமே பண்ண மாட்டா. ஏன்னா அவ இன்னும் மேல எடுக்க வேண்டியது நரகத்துக்கு போய் அங்க கொஞ்சம் அனுபவிக்கணும், அடுத்த ஜென்மங்கள் எல்லாம் இருக்கணும், அங்க அனுபவிக்க வேண்டியதுலாம் அவளுக்கு நிறைய இருக்கு, அப்படியே இருக்கட்டும் சொல்லி அவளை விட்டுடுவான். அதனால இப்படி வச்சு பார்த்தானா சரணாகதியினுடைய பிரபாவம் நல்லா புரியும். அதனால அப்படி பிரபாவத்தை காப்பாற்ற இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. சாஸ்திரியமான அழகான வழி இருக்கு, அதனாலே தெரியணுங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் அந்த உபாய பிரபாவம் இருக்கும் இல்லையோ, உபாய மகாத்மிய ரக்ஷகா, உபாயத்தினுடைய மகாத்மத்தை அவர் ரட்சித்து கொடுத்தார் சுவாமி தேசிகன் என்பது இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். 953 திருநாமம் வரைக்கும் ஆயிருக்கு. கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.